ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு சேனல் பேர் தான் எம்ஏடி பிரதீப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கொரோனாவில் சாரி தேர்ட் வேவ் வந்துருச்சா வரலையா நம்ம இந்தியாவில், அடுத்து வந்து லாக்டவுன் போடுவாங்களா போட மாட்டாங்களா, ஸ்கூல் மூடுவாங்களா மூட மாட்டுவாங்களான்னு பார்க்க போகிறோம். ஸ்கூல் திறந்துலேருந்து எத்தனை கேஸ் இப்போ வந்து ரைஸாக இருக்குனா, மொத்தம் வந்து 21 கேசஸ் இன்றைக்கி செப்டம்பர் 7 வரைக்கும், மொத்தம் 7 டேஸ், அதில் வந்து ஒன் டே வந்து லீவு, மொத்தம் 6 டேஸில் வந்து 21 கேசஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 1st to 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து திறக்கிற மாதிரி பேசுகிறதுக்கு வந்து வர செப்டம்பர் 8 வந்து பேச போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பொறுத்திருந்தால் பார்க்க முடியும். ஆனால் வந்து செப்டம்பர் 8ல் பேசினாலுமே வந்து அவங்க திறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போவே வந்து 21 கேசஸ் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. போக போக வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சுனாலுமே வந்து ரொம்ப ரைஸ் ஆயிரும். ஸ்கூல் வந்து எந்தெந்த ஸ்கூல் சீல், அதாவது எந்தெந்த ஸ்கூலில் வந்து கொரோனா வந்திருக்கோ அங்கே சீல் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. சப்போஸ் 1st to 12th வரைக்குமே கிளாஸ் வச்சுருந்தாலும், அது ஒன் டே விட்டு விட்டு வச்சுருந்தாலும் அது வந்து சில ஸ்கூலில் இடம் பத்தாது. எப்படி இருந்தாலும் அது வந்து டேஞ்சர் தான், இதுவே வந்து டேஞ்சர். திரும்ப இருக்கா வந்து லாக்டவுன் போடுவாங்களா, கண்டிப்பாக போடுற நிலமை கண்டிப்பாக வந்துடும். ஸ்கூல் மூடிடுவாங்க. ஏன்னா வந்து இப்போ இந்தியாவில் வந்து போக போக கேஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது, முக்கியமாக வந்து கேரளாவில். கேரளாவில் ஒரு நாளைக்கு வந்து 5000 மேலே வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவிலே வந்து 70% ஆஃப் த கேஸ் வந்து அங்கே தான் வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. மற்ற ஸ்டேட்டில் கூட கம்மி தான். இந்த எதுக்கு நான் கேரளாவில் வந்து ரைஸ் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் கட்டுப்படுத்துனாங்க ஃபுல்லாக வந்து, அப்படி இருந்துமே அவங்களுக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஏன்னா அவங்க சிவியராக போட்டு திரும்ப இருக்கா அவங்க வாட்டில் எல்லாத்தையுமே திறந்து விட்டாங்க. அது ஸ்கூல்ஸ் ஃபுல்லாக எல்லாமே வந்து நார்மலாக்கிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ வந்து தமிழ்நாட்டையும் நார்மல் ஆக்கியிருக்காங்க. போக போக தான் தெரியும், பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க கேரளாவுக்கு கொரோனா இருக்குன்னா நம்ம இந்தியாவுக்கு, சாரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வராமல் போகுது அப்படின்னு நிறைய கொண்டு, அதாவது போக போக தான் தெரியும் லாக்டவுன் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு. கண்டிப்பாக நான் ஸ்கூல் வந்து 1 month வச்சுட்டு திரும்ப இருக்க வந்து லாக்டவுன் போட்டுருவாங்க, சாரி மூடிடுவாங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து கடைபிடிச்சாலுமே வந்து கொரோனா வந்து அதிவேகமாக பரவிக்கிட்டு தான் இருக்குது. போக போக தான் தெரியும் எத்தனை பேருக்கு கொரோனா இருக்குதுன்னு. பட் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கெலாம் மேக்ஸிமம் வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்களாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் எடுத்தாலும் தான் எடுப்பாங்க. அப்படி எடுத்தாலுமே வந்து ரைஸே ஆகும், கண்டிப்பாக வந்து குறையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து போக பிடிச்சிருக்கா, போக வேணாம்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.